சென்னை சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த சுரேஷ் பஞ்சர் ஒட்டும் கடை நடத்தி வருகிறார். சில தினங்களுக்கு முன்பு 350 ரூபாய் மதிப்புள்ள போர்வையை ஆன்லைனில் புக் செய்து வாங்கினார். அடுத்த ஓரிரு தினங்களில் அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. சுரேஷின் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பேசிய தனியார் கம்பெனியின் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருவர், ஆன்லைனில் நீங்கள் வாங்கிய போர்வைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்று பரிசாக கிடைத்துள்ளது என்றார். என்னது காரா, எனக்கா, என்ன சொல்றீங்க என்று சுரேஷ் ஆச்சரியமாக கேட்கும்போதே வாட்ஸ்அப்பில் அந்த காரின் போட்டோவையும் அனுப்பினார் மேனேஜர். அதை பார்த்து சுரேஷுக்கு பேரானந்தம். கார் கிடைக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தில் கையும் உடல காலும் உடல. இப்போ நான் என்ன சார் பண்ணணும், எங்க வரணும் என்று கேட்டார் சுரேஷ். ஒன்றும் இல்லைங்க, இந்த காருக்கு 12,800 ரூபாய் டேக்ஸ் வருது, அதை மட்டும் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் முதல்ல கட்டிடுங்க. அப்புறம் எங்கே வரணும்னு சொல்கிறோம், நீங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு போகலாம் என கூலாக சொன்னார் மேனேஜர். உங்களுக்கு கார் வேண்டாம்னா அதுக்கான பணத்தை கொடுத்துருவோம், ஆனால் அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் என்று மற்றொரு ஆப்ஷனையும் சொன்ன மேனேஜர், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் என கூறிவிட்டு ஃபோன் லைனை துண்டித்தார். சுரேஷுக்கு சந்தோஷத்தோடு இப்போது குழப்பமும் வந்துவிட்டது. 13 லட்சம் ரூபாய் காரை பரிசளிப்பவர்கள் 12,000 ரூபாய் வரையை செலுத்த மாட்டார்களா என சந்தேகம் அடைந்த அவர் செம்மஞ்சேரி போலீசாரிடம் இது பற்றி சொன்னார். அந்த மேனேஜரின் எண்ணில் அவர் தொடர்பு கொண்டு பேசினார். பேசுவது போலீஸ் என தெரிந்து கொண்ட மேனேஜர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். அப்போதுதான் அவர் மோசடி பேர்வழி என்பது தெரிய வந்தது. இதுபோன்ற ஆசை வார்த்தை கூறி பணம் பறிப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு சுரேஷுக்கு போலீசார் எடுத்து சொல்லி அனுப்பினர். அதிர்ஷ்டம் என நம்பி பணத்தை கட்டியிருந்தோம்னா அம்போ ஆகியிருப்போம், நல்ல வேளை தப்பிச்சோம்டா என்று ஆறுதல் அடைந்து கொண்டார் சுரேஷ். ஆனால் அந்த மோசடி நபர் இன்னும் எத்தனை பேரிடம் பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளானோ.